ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் லலிதா. கேர்லிங் ஹேர்ஸ்டைல் இவங்களோட ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து கேர்லியாக இருக்கு ஹேர். ஸோ அந்த ஹேரில் அப்படியே நம்ம கேர்லி கொடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் போல் ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு கீழே கேர்ள்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ளோ ட்ரை பண்ணியிருக்கோம். மேலே கொஞ்சம் ஹேர் சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அந்த ஹேரில் அப்படியே நம்ம கேர்ள்ஸ் கொடுக்கக்கூடாது. அது ஒரு ஃபினிஷிங் ஸ்டைல் அழகாக இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதில் கீழே மட்டும் கேர்ள்ஸ் கொடுக்கலாம். ஆஃப் ஆஃப் த ஹேர் அவங்களுக்கு டென்சிட்டி பவுன்ஸ் இருக்குது. கீழே ஆஃப் ஆஃப் த ஹேரில் வந்து டென்சிட்டி கிடையாது, ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ இவங்க ஹேர் கட் பண்ண விரும்பலை. ஸோ அதுலேயே நம்ம கேர்ள்ஸ் கொடுத்துருக்க போகிறோம். ஸோ எக்ஸ்டென்ஷன் வச்சு பண்ணுவாங்க சில பேர். ஹேர் பெருசாக இருந்தால் கூட நான் எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டான்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் வேணாம், ஏன்னா இவ்வளோ பெரிய ஹேர் இருக்கிறதுனால எக்ஸ்டென்ஷன் பண்ணாமலேயே நம்ம இவங்களோட ஹேர்லேயே கேர்ள்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பசங்க பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் வந்து எனக்கு மிஷின் போட வேண்டாம் அந்த மாதிரி கான்செப்டில் போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய ஹேரில் மிஷின் வேண்டான்னு சொன்னாங்கன்னா ஆப்ஷனலாக நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இவங்களுக்கு திக்கு மேலே இருக்குது, அதனால் எனக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வேண்டான்னு நினைக்கிறேன். மேலே இருக்க அந்த திக்கன் ஹேர் அவங்களுடைய ஃபேஸ்க்கு அவங்களுடைய அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்க்கு சூட் தான் ஆகும். ஸோ அந்தளவுக்கு டென்சிட்டி இருக்குது. கீழே மட்டும்தான் அவங்களுக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அதில் அவங்களுக்கு கீழே வெள்ளம் நம்ம கேர்ள்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆல்ரெடி இவங்க ஹேரில் கொஞ்சம் மூஸ் போட்டிருக்கேன். ஸோ மூஸ் போட்ட ஹேரில் தான் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வால்யூம்டு கேர்ள்ஸ் கிடைக்கும். ஸோ அது செட்டிங் ஸ்ப்ரே. இந்த செட்டிங் ஸ்ப்ரே நான் போட்டதுக்கு எதுக்குன்னா போட்ட கேர்ள்ஸ் நிற்கிறதுக்காக. இப்போ வந்து ஏன் அதை பிரிக்கிறேன்னா ஹேரில் வந்து கேர்ள்ஸ் இப்போது இந்த மாதிரி திக் ஹேரில் எடுத்து நான் போட்டேன்னா ரெண்டு மூணு கேர்ள்ஸ் தான் வரும். ஸோ அதை வந்து எடுத்துட்டு கேர்ள்ஸ் போட்டுட்டு எடுத்து இப்படி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த கேர்ள்ஸ் தனித்தனியாக கொஞ்சம் டென்சிட்டியோடு நல்லாவே தெரியும். இப்போ மூணு பார்ட்டாக நம்ம பிரித்து வச்சுருக்கேன். அப்போ எனக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரம் முடியும். கீழே இருக்க பார்ட் முடிச்சுட்டேன். மேலே இருக்கிற பார்ட்டில் இப்போ பண்ண போகிறேன். அதில் கொஞ்சம் வித் அதிகமாக இருக்கிறதுனால அகெயின் அதுலேயும் ரெண்டு பார்ட்டை தான் பிரிக்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற இந்த பார்ட்டில் ரொம்ப ப்ளோ ட்ரை பண்ணலனாலும் ஒரு லைட்டான ப்ளோ ட்ரை கொடுங்க. இப்போ ஃபஸ்ட் பார்ட் முடிச்சிட்டேன், செகண்ட் பார்ட்டில் பண்ணுறேன்னா
நான் மூஸ் போட்டுட்டேன். மூஸ்ன்றது இதுதான். இந்த மூஸ் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன் இவங்க ஹேரில், தனித்தனியாக லேயர் எடுத்து பிரிச்சுட்டு. ஸோ மூஸ் போட்டதுனால இப்போ நான் டைரெக்டாகவே அந்த பார்ட் பிரித்த ஹேரில் லைட்டாக ஒரு ப்ளோ ட்ரை கொடுத்துட்டு, ப்ளோ ட்ரையிலே கேர்ள்ஸ் பண்ணலாம் பட் வந்து அது இவங்களுடைய ஹேரை வந்து தனியாக தெரியுன்றதுனால, தின்னா தெரியுன்றதுனால நான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு. ட்ரை பண்ணிட்டு இதே மாதிரி எண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கீழே பார்க்கலாம், பண்ண ரெண்டு பார்ட் ஹேரும் உங்களுக்கு கேர்ள்ஸ் கீழே பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு பார்ட் தான் இருக்குது, ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ இந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ண ஹேரை நீங்கள் ரெண்டாக மூணாக டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து டென்சிட்டி அதிகமாக தெரியும். நான் அது ஒன் ஒன்றா எடுத்து போடுறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்றதுனால ஒரு பஞ்ச் ஹேர் எடுத்து பண்ணிட்டேன். அந்த பஞ்ச் ஹேரில் கேர்ல் பண்ணியிருக்கோம் நம்ம, அதை எடுத்து பிரிச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு போறீங்க. We'll be right back.
இது ஃப்ரண்ட் ஹேர். ஸோ ஃப்ரண்ட் ஹேரில் கொஞ்சம் அப்படி போடுறது எதுக்குன்னா ஹேர் வந்து பறக்காமல் இருக்கும். இப்போ இந்த கீழே ஹேரை வந்து உங்களுக்கு கர்ல் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு. இவங்க ஹேர் ரொம்ப பெரிய ஹேர்ன்றதுனால டைம் அதிகமாக எடுத்துக்குது, ஷார்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு பஃப் தான் வச்சுருக்கோம். எபிசோடில் மெட்டர்னிட்டி இவங்களுக்கு பண்ண ஹேர் ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க. ஹேர் ஸ்டைல் வந்து இவங்களுக்கு பண்ணது கர்லி ஹேர் ஸ்டைல், இவங்களோட ஓன் ஹேரில் பண்ணியிருக்கோம், எந்த எக்ஸ்டென்ஷனும் வைக்கல. இவ்வளோ அழகாக ஹேர் ஸ்டைல் இவங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ப்ளோ ட்ரை பண்ணதுனால ஹேர் கொஞ்சம் மேலே இருக்க அவங்களுடைய ட்ரையாக இருக்க ஹேர் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. சீரம் ஸ்ப்ரே மூஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த எபிசோடில் இதை விட ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். ராணி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.